நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை. இந்த அறிக்கையில் வரக்கூடிய நாட்கள் வெப்பம் எப்படி இருக்கும், புழுக்கம் வியர்வை எப்படி இருக்கும், வானிலை எப்படி அமைப்பை ஏற்படுத்தும், மழைப்பொழிவு எப்பொழுது, தென்மேற்கு பருவமழை மற்றும் வெப்பசலன இடிமணி பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். அதாவது, தற்பொழுது வட இந்திய நிலப்பகுதியில் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் ஒரு மேலடுக்கு சுழற்சியை வடக்கு வங்கக்கடல் பகுதியில், மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில், ஒடிசாவின் வடக்கு பகுதியை ஒட்டி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வு செயலிழப்பதற்கு 8ஆம் தேதி ஆகிடும். அதனைத் தொடர்ந்து புதிய காற்று சுழற்சியும் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகப் போகுது. அது இல்லாமல் பசிபிக் பெருங்கடலில் சீனா மற்றும் ஜப்பான் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய புயலுக்கும் வலுவான காற்று பயணிக்கிறது. இதன் காரணமாக காற்று திசை மாறி இருக்கிறது. இலங்கை அருகேயும் வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த வளிமண்டல சுழற்சியானது தமிழ்நாட்டின் தரைப்பகுதி மீது ஏறி வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு மேலே வலுவான வளிமண்டல சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு வெப்பசலன மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்கப் போகிறது. தற்பொழுது சூரியன் குத்துக்கதிரானது தெற்கு நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது. அதாவது, கடந்த மார்ச் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டில் விழுந்த சூரியன் குத்துக்கதிர் ஏப்ரல் மே மாதம் தமிழ்நாட்டிலே கோடையை வழக்கமாக கொடுத்துவிட்டு அது வடக்கு நோக்கி சென்று ஜூன் 21ஆம் தேதி கடக ரேகையில் வட இந்திய நிலப்பகுதியில் பிரவேசித்துவிட்டு தற்பொழுது வட இந்தியாவிலிருந்து நிலநடுக்கோட்டை நோக்கி, இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஆந்திர பிரதேசத்தில் சூரியன் குத்துக்கதிர் விழுந்து கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விழும். அதாவது, ஆகஸ்ட் 16-17 தேதிகளில் சென்னையிலையும், டெல்டா மாவட்டங்களில் ஆகஸ்ட் 22-23 தேதிகளிலையும் அப்படியே படிப்படியாக தெற்கே சென்று குமரிக்கடலை விட்டு தெற்கே போய் செப்டம்பர் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டை அடையும். இதன் வழித்தடத்தில் தான் வரக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் வளையிருக்கிற காரணத்தினால இது பூமி உருவான காலத்திலிருந்து இந்த சூரியன் குத்துக்கதிர் ஆகஸ்ட் மாதத்தில் தமிழ்நாட்டில் விழும். ஆனால் வெயில் தெரியாது. காரணம், கோடை போல் இருக்காது. தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் மாதம், அதாவது ஆடி மாதம், வலுவான சாரல் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். ஆடி மற்றும் பிற்பகுதி ஆவணி மாதத்தில், அதாவது ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே தென்மேற்கு பருவமழை பெரும்பாலும் வலுத்திருக்கும், சாரல் கிடைக்கும், இதமான ஒரு காற்று வரும், குளிர்ச்சியான காற்று வரும், தூறல் துளிகள் விடும். இதனால் வெப்பநிலை தெரியாது. வெப்பம் உயர்ந்தாலும் சூரியன் குத்துக்கதிரோட தாக்கம் தமிழ்நாட்டில் தெரியாது. ஆனால் இப்பொழுது தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கிற காரணத்தினால, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வட இந்தியாவிலே தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கிற காரணத்தினால, பசிபிக் பெருங்கடலில் எல்நினோ இருந்து கொண்டு காற்று திசை மாற்றி ஈர்த்திருக்கிற காரணத்தினால இந்த நிகழ்வு. ஆனால் இது எப்பொழுதும் தொடர்ச்சியாக இருக்காது, இந்த நிலை தொடராது. ஆனால் ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே வரக்கூடிய நாட்களில் சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழக்கூடிய நாட்களில் படிப்படியாக சூரியன் வெப்பம் அதிகரிக்கத்தான் செய்யும். வெப்பம் வரக்கூடிய ஆகஸ்ட் 8லிருந்து வெப்பம் அதிகரித்தாலும் வெயிலின் சூட்டை விட, ஆனால் இப்போல்லாம் நேற்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான வெயில், அனல் காற்று, அக்னி காற்று, அதாவது பல பேர் சொன்னாங்க ஒரு கோடையை விட அதிகமாக வெயில் இருக்கிறதுன்னு. உண்மைதான், நேற்றைக்கே அது 107-108 டிகிரிலாம் கோடை தான். ஆகவே இந்த வெப்பம் இன்றும் நாளையும் வரக்கூடிய நாட்களும் உணரப்படும். ஆனால் 8ஆம் தேதிக்கு மேல் வெயில் அதோட அளவு குறைந்து ஊமை வெயிலாக, அதாவது சூடு ஒரு பிரைட் வெயில் இருந்தால் கூட ஒரு மேகம் மறைக்க ஒரு வெயிலை கொடுக்கும். அந்த வெயில் என்ன ஆகும்னா புழுக்கத்தை கொடுக்கும். காரணம்னா வளிமண்டல சுழற்சி. வளிமண்டல சுழற்சி வந்ததே காரணம் ஏற்பட்டிருக்கூடிய வெப்பத்தால் லேசான மேலெழுந்த காற்றை மேலடுக்கில் சுழல்வதன் காரணமாகத்தான். அப்போ கீழடுக்கில் ஒரு வெற்றிடம் ஏற்படும், ஒரு புழுக்கம் ஏற்படும், புழுக்கத்தால் வியர்வை வரும். ஆகவே இப்படிப்பட்ட வானிலை தான் இருக்கும். கண்டிப்பாக புழுக்கம் வியர்வை வானிலை இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும், தீவிரமடையும் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். அதற்கு பிறகுதான் அதோட வெயிலோட தாக்கம் குறையும். அதற்கு பிறகுதான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த பிறகுதான் வெயிலோட தாக்கம் குறையும். ஆனால் இதனிடையே வளிமண்டல சுழற்சி அமைய இருக்கிற காரணத்தினால வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு பரப்பில் மெல்ல அதிகரிக்கும். நேற்றைக்கே வடகடலோரம் எதிர்பார்த்தோம்,
வடகடலோரம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து வடக்கே திருவண்ணாமலை மற்றும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரியை விட கிழக்கே அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மற்றும் விழுப்புரம் இந்த பகுதிகள் எல்லாமே நேற்றைக்கு நல்ல மழை பொழிவை கொடுத்தது ஒதுக்கி ஒதுக்கி. ஆனால் இன்றைக்கு நேற்றை விட குறைவான பரப்பில் இருக்கும். ஏழாம் தேதி வரைக்கும் குறைவான பரப்பில் இருந்தாலும் எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்புண்டு. நேற்றைக்கு ஈரோடுக்கு கொடுத்தது, சேலத்துக்கு கொடுத்தது, அதே போல் மதுரைக்கு கொடுத்தது, சிவகங்கைக்கு கொடுத்தது, இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்தது. சிவகங்கை மாவட்டம் அதே போல் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி இங்கெல்லாம் கொடுத்தது. இப்படி மழைப்பொழிவு ஆங்காங்கே குறைந்த பரப்பில் இருந்து கொண்டிருக்கும். வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தின் மீது நிலவும் என்பதனால் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். எட்டை விட 9 கோடி, 9 விட 10 கோடி, 10ஆம் தேதி பரவலாக டெல்டா மாவட்டங்கள் உட்பட காற்று பகுதிகள் உட்பட கணவாய் பகுதிகள் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் உட்பட கர்நாடகா ஆந்திர கேரள எல்லையோரங்கள் வடகடலோரம் உட்பட எல்லா மாவட்டங்களுக்குமே 10, 11, 12, 13, 14 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. மாலை இரவிலே கடும் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் அந்த மழைப்பொழிவை வந்து கொடுக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் உறுதியாக பரவலான மழைப்பொழிவு தெரிகிறது. கண்டிப்பாக ஒரு 4 நாள் 10, 11, 12, 13ஆம் தேதி கூடுதல் பரப்பில் ஒதுக்குதல் குறைவான மழைப்பொழிவு இருக்கும், நல்ல மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சாரல் என்பது இருக்கும், ஆனால் அது மாலை இரவிலே வரும், அதிகாலையிலே வரும். வெப்பசலன இடிமழை போல் மாலை இரவிலே நள்ளிரவிலே வரும், அதிகாலையிலே வரும். ஆகவே இந்த மழைப்பொழிவு முற்றிலுமாக வறண்ட வானிலையை கேரளாவிலே கொடுக்காது. அளவில் குறைந்த அணைகளை நிரப்பும் மழையாக இல்லாமல் மிக குறைவான சாரல் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். உடனடியாக 4 நாள், 3 நாள் என்று கொட்டிக்கொண்டே இல்லாமல் மாலை இரவில் மட்டும் ஓய்ந்து ஓய்ந்து பெய்யும். அப்படிப்பட்ட மழைப்பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும். மழைப்பொழிவு இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு. அது வெப்பசல இடிமழை பொழிவாக நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் கொடுக்கும், அதே போல் தேனி மாவட்ட மேற்கு பகுதிக்கும் கொடுக்கும். 10ஆம் தேதியிலிருந்து காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் கொடுக்கும். அது தொடர்ந்து ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் மழைப்பொழிவு 20ஆம் தேதிக்கு மேலே தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதற்கு பிறகு தான் வெப்பம் குறையும், வெயில் குறையும், புழுக்கம் குறையும். அதற்கு பிறகு இயல்பான நிலைக்கு திரும்பும். இந்த மாத இறுதியிலிருந்து கண்டிப்பாக தென்சீன கடற்பகுதியிலிருந்து நிகழ்வு ஒடிசா கடலோரம் வந்து இம்மாத இறுதியில் நிகழ்வு தீவிரப்படுத்தும் மழைப்பொழிவை. செப்டம்பரில் மிகச்சிறப்பாக இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, அதில் எந்த நம்பிக்கையும் எந்த நம்பிக்கை இழப்பும் இல்லை. ஆனால் மேட்டூர் அணையோட நிலவரம் இறங்கு முகத்தில் போய் கொண்டிருக்கிற காரணத்தினால முழுமையாக பெரும்பாலும் மிக குறைந்த தண்ணீருக்கு போய் இருப்பு ரொம்ப முகமாக இருப்பு மிக மோசமான நிலைக்கு கீழே இறங்கி மிகவும் இக்கட்டான நிலைக்கு கர்நாடகாவில் கேட்டு பெற்றால் மட்டுமே அந்த ஒரு சில நாட்களை நகர்த்த முடியும். ஒரு அச்சமூட்டும் வகையில் அதாவது வானிலை வந்து என் மனதிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும் என்று என் மனதில் தெரிந்தாலும் பலருக்கு அது தெரியாமல் இதோடு போய்விடுமோ என்று பெரும் அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய குறுவை சாகுபடியையும் சம்பா சாகுபடியும் சிறப்பாக செய்வதற்கு தண்ணீர் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த மாதம் ஒரு 20ஆம் தேதி வாக்கில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மேட்டூருக்கு மட்டும், ஆனால் பிற அணைகளுக்கு தண்ணீர் திறக்கப்படாததுனால பிரச்சனை இல்லை. ஆனால் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய அணைகளில் மட்டும், அது மேட்டூரில் மட்டும் தினசரி 1 TMC குறைந்தபட்சம் தண்ணீர் தேவை. இருப்பது 23 TMC குறைஞ்சிருக்கும். இன்றைக்கி 23 TMC என்பது 23 நாளைக்கு தான் இருக்கும். அதுவே அடியில் உள்ள 3 TMC என்பது திறக்குவது கடினம். அதுவே மேலே இருக்கு 18 TMC 15 TMC தான் திறக்க முடியும். ஆகவே வரக்கூடிய 15 நாட்களுக்கு தான் இந்த தண்ணீர் இருப்பு என்பது கைவசம் இருக்கிறது. அதற்கு பிறகு மழைப்பொழிவு இருக்கிறது மாத இறுதியில். இடையில் பிரச்சனை கொடுத்து தான் மழைப்பொழிவு வரும், பிறகு கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் வரும் என்று தான் தெரிகிறது இப்பொழுது வரைக்கும். ஆகவே தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்வது மிக மிக அவசியம். இணைந்தே இருங்கள் வானிலை அறிக்கையுடன். மழை அறிந்து வானிலை அறிந்து திட்டமிடுங்கள் வேளாண்மையை. நன்றி.